அஸ்லாம் வலைக்கும் ஒரு நபிமொழி தொழக்கூடாத இடங்கள் நாயகம் ஒலைவு செல்லும் அவர்களிடம் ஒட்டகம் அமரும் இடத்தில் தொழுவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் ஒட்டகம் அமரும் இடத்தில் தொழ வேண்டாம் என்று கூறினார்கள் ஏனென்றால் அது என்றும் பிறகு ஆட்டுப்பட்டியில் தொழலாமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நாயகம் செல்லும் அவர்கள் அங்கு தொழலாம் எனில் ஆடு அருள் வளமானது என்று குறிப்பிட்டார்கள் இந்த நமிமொழி பராபின் ஆசிப் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனன் அபுதாவுதிலே நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஒட்டக துலுவத்தில் துழுவது குறித்து சொல்லல்லா ஒலையு செல்லும் ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள் அதே வேளையிலே சில அழிவுக்கு உள்ளான இடங்களிலையும் துழுவதையும் நாயகம் சொல்லல்லா கொலைவ செல்லும் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அழிலழியல்லாகும் அணுகு அவர்கள் ஒரு முறை பாபில் என்ற ஊருக்கு சென்றார்கள் அவ்வூரில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லுவர் அசல் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்ல அழிரலியல்லாக அனுமதி கேட்டார் அதற்கு அழிகளியல்லாக ஒன்று அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை பாபில் என்ற ஊரை கடந்த பின் அழிரலியல்லாக அவர்கள் பாங்கு சொல்பவரிடத்திலே பாங்கு சொல்லும்படி கட்டளையிட்டார்கள் பின்னர் அங்கே தொலை வைத்தார்கள் தொழுபடித்த பின்னர் அரியலியல்லாக அவர்கள் சொன்னார்கள் இந்த பாபில் என்ற ஊரில் இறைவருடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது இறைவருடைய சாபம் இறங்கிய இடம் எனவே இங்கு வேண்டாம் என்று நாயகம் சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் எனக்கு தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை மிக ஆழமாக அழுத்தமாக சொன்னார்கள் இந்த பாபில் என்ற தான் நம்ரூர் என்ற கொடுங்கோல் மன்னன் வாழ்ந்து வந்தான் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களோடு வாதம் செய்து மூக்கருபட்டான் இதே ஊரில் தான் வானத்தில் ஏறுவதற்காக உயரமான சுமார் பதினைம் அடி உயரத்திலே ஒரு கட்டிடத்தை அவன் தீர்மானித்தான் அந்த கட்டிடத்தின் மூலமாக அல்லாஹோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் வேகமான புயல் வீசி கட்டணம் கடலிலே விழுந்துவிட்டது என்பதை தப்சீருடைய குறிப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இந்த ஊரில் தொழுவதை நாயகம் செல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியோடு தபிப்போருக்கு போகும்போது வழியில் சமூக கூட்டத்தார் வசித்த அழிக்கப்பட்ட ஊரை கடந்தார்கள் அப்போது இந்த ஊரில்தான் தான் இறைவேதனை இறக்கப்பட்டது என்று சொல்லியதோடு எனவே இறைவனை பயந்து அழுத வண்ணம் ரிக்கர் செய்த வண்ணம் இந்த இடத்தை கடந்து செல்லுங்கள் என்று சொல்லலா செல்வர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் இதிலிருந்து இவ்விடத்திலே நிற்காமல் விரைவாக கடந்துவிட வேண்டும் என அறிய முடிகின்றது தொழுகையில் நிற்க வேண்டியது இருப்பதால் இது போன்ற இடங்களிலே தொழக்கூடாது என விளங்கிக் கொள்ள முடிகின்றது இதே காரணத்தால் தான் பாபில் என்ற ஊரிலேயும் தொழக்கூடாது என்பதை அடிப்படையாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் எல்லாம் அவனுக்கு ஒப்பான பிரியமான மக்களாக நம்மை ஆக்கி தந்தல் இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நவி ஒளி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்லாம் வலைக்கும்